இப்போ நம்ம உணவில் என்னென்ன உணவில் வந்து இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை உண்டாக்கக்கூடியதும் முறைப்படுத்தக்கூடியதும் வலுப்படுத்தக்கூடிய உணவுகள், காய்கறிகள், பதார்த்தங்கள், அதாவது கேன்சர் பேஷண்ட் வந்து எதை எதை சாப்பிடணும், எதை எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லி வரோம். அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்க உணவுகள் அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 அந்த உணவில் வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிவி பழம், அதாவது நம்ம ஊரில் இருக்கிறது கிருணி பழம், கிருணி பழத்தில் நம்ம சென்னையிலலாம் அதிகமாக அந்த ஜூஸ்லாம் கிடைக்கும். அப்புறம் வந்து பரட்டைக்கீரை, அப்புறம் பசலிக்கீரை, அப்புறம் அவகோடா, களைக்கோசு, பீட்ரூட்டு, பரகோலி, ஆப்பிள், பூண்டு, குடைமிளகாய், ஆரஞ்சு, பீன்ஸு, ஸ்ட்ராபெரி, மாதுளம்பழம், தக்காளி, இந்த 15 அளவுக்கு அதிகமாக, அதாவது தேவைக்கு, நம்ம உடம்புக்கு தேவையானது வந்து, அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவைப்படக்கூடிய ஆற்றல்லாம் இருக்குது, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவைப்படுது இதெல்லாம். அப்போ இந்த ஃப்ரூட்ஸுகளை, இந்த காய்கறிகளை நம்ம அது நல்லா பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா கேன்சர் செல்லுகளை வந்து இது குறைக்கும், வளர்ச்சி அடைய விடாமல் தடுக்கும். அப்போ இந்த கேன்சர் செல்லுக்கு எதிரி, கேன்சர் செல்லுக்கு எதிரியான உணவுகள் இதெல்லாம். அது போக என்னென்னா, அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்குங்க, அதுக்கு அது வீக்கத்தை குறைக்கணும். அப்புறம் வந்து இந்த செல்ஸு வந்து இன்னும் வீக்கத்தை குறைச்சி சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு சில உணவுகள் கொடுத்துருக்காங்க. அந்த உணவுகள் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, காளான், அப்புறம் சாலமோன் மீன், இது வந்து வெளிநாடுகளில் அதிகமாக கிடைக்கும், பச்சை இலை, அதாவது அதை வந்து நம்ம முட்டைக்கோஸ் மாதிரியாக இருக்கும், அதை வந்து சாதாரண பச்சையாகவே சாப்பாடு வச்சு சாப்பிடுவாங்க வெளிநாடுகளில். பரக்கோழி, மஞ்சள் தூள், ப்ளூபெரி, இனிப்பு உருளை, உருளைக்கிழங்குல இனிப்பு உருளை அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்மண் பூமியில் விளையக்கூடியது எல்லாமே இனிப்பாக தான் இருக்கும். அப்புறம் பப்பாளி, அப்புறம் டீ, அப்புறம் வந்து ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் வந்து கரிஞ்சீர எண்ணெய் வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்த கரிஞ்சீரத்தை அதிகமாக பயன்படுத்த அந்த மேல் கொண்ட அந்த தைமோக்வின், அந்த முழு செட்டப் வந்து பாடிக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால பல வகையான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச விஷயம், நாங்கள் மட்டும் இல்லை உலக நாடுகளே கண்டுபிடிச்சி இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னன்னா, கரிஞ்சீரகம் வந்து 3 நோய்களுக்கு மாமருந்தாக இருக்குது. 3 நோய்கள் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து கேன்சர், 2 வந்து ஹார்ட் பிரச்சனை, ஹார்ட்டில் வந்து அடப்பு வர்றது. இப்போ ஹார்ட்லேயே நிறைய நோய்கள் இருக்குது, இருதய சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக வரக்கூடிய அந்த வாழ்வு அடப்பு, அது போக என்னென்னா ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்டு, அதையும் வந்து நார்மலுக்கு கொண்டு வந்து விடுறதுக்கு அளவுக்கு இதுக்கு பவர் இருக்குது. ஆனால் முறைப்படியாக நம்ம சாப்பிடணும், அது ரொம்ப முக்கியம்.